ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அடமாவை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதுக்கு 2 கப் அரிசி, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு அதில் போட்டு வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, 1 துண்டு இஞ்சி, 10 பூண்டு பல், 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி இதை ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 கப்பு அரிசியில் இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா 2-3 முறை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இதில் இதில் வந்து இந்த தண்ணியிலே மீதி இருக்க பொருளும் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை 2லேருந்து 4 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு மாவு நல்லா வரும். இப்போ இது வந்து 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மினிமம் 2 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். இப்போ இதை அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு பாதி அளவுக்கு இதில் இருக்கிறத எடுத்து நம்ம போட்டு அதே தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குற குறப்பாக இட்லி மாவு மாதிரி தான் நம்ம அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைஞ்சதும் பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதி இதில் வந்து 1 துண்டு கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதியும் ஆட் பண்ணி இதை 15 செகண்டுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம தோசை வாக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பவுலுக்கு மாற்றிட்டு அதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி 1st நாள் ஈவினிங் வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா மார்னிங் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு தோசை வாக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம எல்லாமே அரைச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணால் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். போண்டா போடுறதுக்கு மட்டும், ஆனால் தோசைக்கு எதுவுமே ஆட் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் தோசை வாக்குறதுக்கு. இப்போ வந்து ஒன்றுனா இப்படி எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு நம்ம போட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஸ்லோவாக குக் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து பருப்பு ஐட்டம் இருக்குது, அதெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும். 10 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அப்புறம் மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம வந்து திருப்பிட்டு திருப்பிட்டு ஃப்ரை பண்ணி நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கையை வந்து இப்படி திருப்பி வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வரும். இந்த பேட்சும் நம்ம இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு காரம் எல்லாமே இருக்குது, அதனால் ப்ளைனாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சுகந்தீஸ் குக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.